போன பாட்டுல இந்திரனை தடுத்து நிறுத்துறதுதான் நம்மளோட முக்கியமான வேலைங்கிற மாதிரி தெய்வங்கள் எல்லாம் பேசிட்டு போனதை பார்த்தோம். இப்போ கைலாயமலையா காட்டுறாங்க. நம்ம கணேசன் சிவங்கிட்ட, அப்பா எனக்கு ஏதோ பெரிய தப்பான விஷயம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுகிறது அப்படிங்கிறாரு. அதுக்கு சிவன், நீ வினைகளை தீர்க்கிறவன் தானே, அதனாலதான் பல மக்களோட வினைகளை நீ தீர்த்து வைக்கிறதுனாலதான் அவங்களோட கஷ்டத்தால இப்படி உனக்கு தோன்றுகிறது. இந்த மாதிரி நிறைய துன்பங்களுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் காரணம். ஒன்னு, அறியாம அகங்காரத்தால தன்னோட அதிகாரத்துல தலகால் புரியாம நாம என்ன பண்ண போறோம் தெரியாம சில பேர் பண்ற அந்த தப்பு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். சொல்ல யார மீன் பண்றாரு புரியுறதா? யாரு அதிகாரத்தினால தலகால் புரியாம ஓவரா ஆனது அந்த முனிவரை கொன்னது? நம்ம இந்திரன் தானே. இந்திரன் முனிவரை கொன்னிட்டு அப்படியே பதறி நிக்கிறத காட்டுறாங்க. முனிவர் செத்து போயிட்டாரு. எதுக்கு? கேவலம் தண்ணி புடிச்சிட்டு வான்னாப்ல அவர் முடியாது, நான் தவத்துல இருக்கிறேன், அதுக்காக வெட்டி விட்டான் பாவி. சிவன் வினைக்கு ரெண்டு காரணம் சொன்னாரு. ஒன்னு, அதிகார துஷ்பிரயோகம் பார்த்துட்டோம். இன்னொரு காரணம், தன்னோட அதிகாரத்தை வலு அற்றவர்கள் மேல காட்டி புற தூய்மைய புனிதம்னு நினைச்சு பல பேரை துன்பத்துக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு நம்ம சிவன் சொல்லுற. இதை யார மீன் பண்ணி சொல்றாருன்னா, நம்ம மகாராஜா ஒரு அப்பா பிள்ளைய தொழுநோய் காரணமா நாட்டை விட்டே வெளியே அனுப்புறாங்க இல்லையா, ஒதுக்கி வச்சாங்க இல்லையா, அதை சொல்றாரு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காட்சிகளை தான் இப்ப நமக்கு காட்டுறாங்க. சிவன் இந்த ரெண்டு காரணங்களை சொல்லி முடிச்சுட்டு அறியாமையில மன தூய்மையே மறந்துட்டு புற தூய்மையை மட்டும் பார்க்கக்கூடிய அதிகாரத்துல உள்ளவங்களாலதான் சாதாரண மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறாப்ப. எந்த வித ஞானத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்காம மேலாதிக்கத்தை மட்டும் காட்ட பாக்குறாங்க. இந்த உலகத்துல இந்த அறியாமையாலையும் கருணையற்ற அதிகாரத்தினாலையும் நிறைய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறார். இதை கேட்டு முடிச்சுட்டு நம்ம கணேசன், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நான் என்ன பண்ணணும்ப்பா அப்படின்னு கேட்க, சிவனும் நீ ஏற்கனவே அதை பண்ணிட்டு தான் இருக்க மகனே அப்படிங்கிறாரு. சரியான இது சம்பந்தப்பட்ட அந்த ஞானத்தை பரப்புறது தான், அதுதான் சிறந்த தீர்வு. இந்த கொடுமைகளுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளவுக்கு எவ்வளவு ஞான பிரகாசம் அடைகிறதோ, ஞானம் உலகம் முழுக்க பரவுகிறதோ, அப்படி பரவும் போது அறியாமை விலகும், அதிகார துஷ்பிரயோகம் குறையும், இருள் நீங்குங்கிறார். நீ போய் இந்த உலகத்தை அநியாயத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் விடுவிச்சு காப்பாத்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. அடுத்து மகாராஜாவோட அரண்மனையை காட்டுறாங்க. அங்க மகாராஜா அவரு நாட்டை விட்டு வெளியில தள்ளி வச்ச அந்த அப்பா மகன் நினைச்சுக்கிட்டே அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கார். இந்த மகாராஜாவோட பொண்டாட்டி தான் ஒரு கோயில்ல நம்ம சிவனை மாறு வேஷத்துல பார்த்த அந்த மகாராஜ், அந்த மகாராணி. இவரு அப்படியே நடந்து போறத பார்த்த அந்த அம்மா, என்னாச்சு இந்த மனுஷனுக்குன்னு அவர் கிட்ட பேச போறாங்க. அவரு வேற பக்கம் திரும்பி நின்னுட்டு இருக்கிறாரு. மகாராணி அவர்கிட்ட என்னாச்சு சுவாமி அப்படின்னு கேட்க, அவரும் திரும்பி பார்த்து, நான் இன்னைக்கு அந்த அப்பா மகனுக்கு பண்ணது பெரிய தப்பு, என்னையே என்னால மன்னிக்க முடியாதுன்னு வருத்தப்பட, மகாராணி உங்களால வேற என்னங்க பண்ண முடியும், இதான சட்டம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்றாங்க. அந்த மகாராஜாவோ, சட்டத்தின் பேரை சொல்லிதான் அவங்கள நாம இங்க இருந்து தள்ளி வச்சோம், இப்ப அந்த சட்டத்தையே மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திடீர்னு கழுத்து பக்கம் சொறியறாரு. மகாராணியோ, ராஜா உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க தப்பான எண்ணத்துல எதுவும் பண்ணலையே, உங்க மேல எந்த குத்தமும் இல்ல, இதுக்கு அந்த மகாதேவரே சாட்சி, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்ல மகாராஜா பாட்டுக்கு, அதான் எப்போன்னு தெரியல, நான் ஏதோ பாவம் பண்ற மாதிரி தோணுது, குற்ற உணர்ச்சி என்ன வாட்டி எடுக்குதுன்னு புலம்பிக்கிட்டே மறுபடியும் கழுத்து பக்கம் சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் புலம்பிக்கிட்டே இப்படி சொறியறத மகாராணி நோட் பண்ணி என்னாச்சுன்னு அப்படியே வருத்தப்படுறாங்க. பார்த்தாக்கா மகாராஜாவுக்கும் அந்த நோய் வந்துருச்சு. அந்த நோயோட ஆரம்ப கட்டத்துல மகாராஜா இருக்கிறார், தொழுநோயோட அறிகுறி இது. இதை பார்த்ததும் அந்த அம்மா மனசு உடஞ்சு போய் கண்ணீர் விட்டுக்கிட்டே அதிர்ச்சியில அந்த அறிகுறி வந்த இடத்தை பார்த்து வாய் விட்டு அளவே செஞ்சிடறாங்க. இதை பார்த்து நம்ம ராஜா பத்திரி போய் என்னாச்சுன்னு கேட்க, அவங்க மறுபடியும் பாதிக்கப்பட்ட அந்த கழுத்து பகுதியை பார்த்ததும் மகாராஜாவும் அந்த இடத்தை தொட்டு பார்த்துட்டு அதிர்ச்சியில கண்ணாடியை போய் பாக்குறாரு. பார்த்துட்டு இம்புட்டு நாளா பாதிக்கப்பட்ட மக்களை துன்பத்துக்கு உள்ளாக்குனதோட விளைவாக தனக்கும் அதே நோய் வந்துருச்சுன்னு மனுஷன் நொந்து போய் ஃபீல் பண்ணி பேசுறாரு. ராணி ஆறு சொல்ல பக்கத்துல வராங்க. ஆனா மகாராஜா என்ன தொடாத அப்படின்னு தடுத்து எட்ட போறாரு. ராணியோ ட்ரீட்மெண்ட் பாக்கலாம், மருத்துவம் பாக்கலாம், ஏதாவது ஒரு வழி இருக்கும், யாராவது நிச்சயம் உதவி பண்ணுவாங்கன்னு பாசிட்டிவா பேசுறாங்க. மகாராஜாவோ, வேண்டா மகாராணி, எந்த சட்டத்தை பேஸ் பண்ணி நான் அடிக்கடி கட்டளையிட்டேனோ அதை நானே மீற மாட்டேன், அப்படி பண்ணா நானே அநியாயம் பண்ண மாதிரி ஆயிடும், அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் மாதிரியே நானும் இந்த ராஜ்யத்தோட எல்லையை தியாகம் பண்ணிட்டு இங்க இருந்து போக போறேன். அதுக்கு மகாராணியோ, இருந்தாலும் நீங்க தானே ராஜா, நீங்க நினைச்சா சட்டத்தை மாத்தலாமே, சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராஜா, மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, ராஜாவுக்கு வேணும்னா அவர் வசதிக்கு ஏத்த மாதிரி இஷ்டத்துக்கு சட்டத்தை மாத்திப்பாரா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கோபமா சொல்றாரு. உடனே ராணி, அது உண்மை இல்லையே, ஏன்னா நீங்க ஏற்கனவே உங்களுக்கு இந்த தொழுநோய் வந்துருச்சுங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே சட்டத்துல மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க, நானே அதற்கு சாட்சி, அப்படி இருக்க உங்க மேல தப்பு இல்லையே அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா ராஜா மன்னர் ராணி சொல்றத கேக்குறதா இல்ல. அவரு, நான் தான் ராஜா, நான் எந்த வகையிலையும் மக்களோட நம்பிக்கையை உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ராணி அவரை தடுக்க பாக்குறாங்க. ராஜாவோ ராணிய தூரமா இருக்க சொல்லிவிட்டு, என்ன தொடாத, என்னால ஒரு கணம் கூட இந்த அரண்மனையில இருக்க முடியாது, என்னோட மிச்ச வாழ்க்கையை நான் தொழுநோயாளிகளோட கேம்ப்லயே போய் வாழ போறேன்னு சொல்லி ராணியை கையெடுத்து கும்பிட்டுட்டு என்ன தடுக்காதன்னு விறுவிறுன்னு அங்க இருந்து போயிடறாங்க. அவர் போன பிறகு மகாராணியும் கதறி கதறி அழுகுறாங்க. அழுதுகிட்டே அவருக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனை, தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சிவன் கிட்ட வேண்டாங்க. சிவனும் இந்த வேண்டுதலை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா சொர்க்கலோகத்துல தேவகுரு பிரகஸ்பதி இந்திரனை பிடிச்சு திட்டிட்டு, என்னால ஒருபோது நீ சொல்றதை ஏத்துக்க முடியாதுன்னு கத்துறாரு. இந்திரனோ, குருவே பிளீஸ், நான் என்னோட குற்றத்தை ஏத்துக்கிறேன், அதற்கான பரிகாரமும் பண்றேன், இந்த முறை மட்டும் தயவு செஞ்சு இதுல இருந்து என்ன தப்பிக்க வழி சொல்லுங்க, என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறா. கூடவே நான் எதிர்காலத்துல இனிமே இந்த மாதிரி எப்பவுமே செய்ய மாட்டேன், இந்த மாதிரி குற்றங்கள் எதுவும் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்றேன். ஆனா தேவகுருவோ, நீ பண்ண சத்தியம் எல்லாம் ஏற்கனவே நான் பல முறை கேட்டாச்சு, நீ ஒவ்வொரு
ஒவ்வொரு முறையும் தப்பு பண்ணிட்டு இப்படிதானே சத்தியம் பண்ற, இந்த முறை நான் உனக்கு எந்த உதவியும் பண்ண போறதே இல்லைன்னு சொல்லிட்டு கோபமாக இருந்து போயிடறாருங்க. இந்திரன் பின்னாடியே போய், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க குருதேவா, நான் உங்க சிஷ்யன், நீங்களே நான் சொல்றது நம்பலனா வேற யார் நம்புவான்னு ரொம்ப நல்ல புள்ளையா கெஞ்சுறா. தேவகுருவோ கேக்குறதாக இல்ல. அப்ப இந்திரனோட மனைவி இந்திராணி தேவகுரு கிட்ட, என் புருஷன் கிட்ட இருந்து அவரோட சிம்மாசனத்தையும் பதவியும் பறிச்சுட்டா அவரால் சொர்க்கலோகத்துல இருக்க முடியுமா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பாவமா கேட்க, தேவகுருவோ இந்திராணி கிட்ட, இது ஒரு பிராமணரோட சாபம், சாகும் போது அந்த மனுஷன் இவங்கிட்ட இருந்து எல்லாமே பறிபோகட்டும் அப்படின்னு சபிச்சுட்டு போயிட்டாரு. இனி இந்திரன் குகையில தான் வாழ்ற மாதிரி இருக்கும். முனிவரோட சாபம் என்னைக்குமே பலிக்காம போகாது அப்படிங்கிறாரு. உடனே இந்திராணி, நிச்சயம் ஏதாவது வழி இருக்கும் தேவகுரு, தயவு செஞ்சு என்னோட புருஷனுக்கு ஒரு நல்வழியை காட்டுங்கன்னு கெஞ்சுறாங்க. அப்ப தேவகுரு, எந்த வழியும் இல்லாதப்போ எந்த திசை பக்கம் போறதுன்னு தெரியாம கண்ண கட்டின மாதிரி இருக்கும் போது அப்பையும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழிதான் அந்த மகாதேவரோட பாதத்துல சரண விழுதுதான், அந்த மகாதேவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதுதான் அந்த வழி அப்படின்னு இந்திராணி கிட்ட சொல்லிட்டு, இந்திரனை பார்த்து, நீ மகாதேவரோட பாதத்துல போய் சரணடைஞ்சிரு, அவரை வேண்டு, அவர் என்ன சொன்னாலும் அதை தவறாம ஃபாலோ பண்ணு, மேபி நீ மறுபடியும் சொர்க்கலோகம் திரும்பி வர வழி கிடைக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இந்திரன் பணிவா நன்றி சொல்ல தேவகுரு மூஞ்சிய அந்த பக்கம் திருப்பிக்கிறார். அடுத்து அந்த மகாராஜாவோட ராஜ்யத்துல உள்ள தொழிலாளிகளோட கேம்ப காட்டுறாங்க. ராஜா ஒரு கருப்பு சால்வியை போட்டுக்கிட்டு அந்த கேம்புக்குள்ள நடந்து போறாரு. அந்த நேரம் இவரோட சட்டத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் சில பேரு, ராஜா ஒரு கொடுமைக்காரன், அவன் நமக்கு பண்ண பாவத்துக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும்னு ராஜாவோட காதுபடவே பேசுறாங்க. அவர் அங்க இருக்கிறது தெரியாம இதை கேட்டது ராஜா மனசு நொந்து போய், எனக்கு என் ராஜ்யத்திலையும் இடம் இல்ல, என்னோட மக்கள் மனசுலயும் இடம் இல்ல, நான் எதுக்கு இனி உயிர் வாழணும், சாகிறத விட்டா எனக்கு வேற வழி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு சோகமா அங்க இருந்து போய் ஒரு மலையோட முகத்துல போய் தற்கொலை பண்ணிக்க நிக்கிறார். அப்போ வைத்தியர்கள் இவர்கிட்ட தொழு நோயாளிகளை பத்தி மட்டமா அப்ப பேசினாங்க இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு மலையோட நுனியில நின்னு, மகாதேவரே என்ன மன்னிச்சிருங்க, நான் அந்த தொழு நோயாளிகளுக்கு பெரிய அநியாயம் பண்ணிட்டேன், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தைரியம் இல்ல, அதற்கான வாய்ப்பும் இனி எனக்கு இல்ல, இந்த குற்றத்தை தாங்கிக்கிட்டு என்னால வாழ முடியாது, என்ன உங்களோட பாதங்கள்ல ஏத்துக்கங்கன்னு சொல்லி கண்ணை முடிக்கிறாப்ல. அப்படியே குதிக்க போறாரு. திடீர்னு பார்த்தா பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு கண்ணை திறக்கிறார். அங்க பார்த்தாக்க நம்ம மகாதேவர் மகாராணியை மீட் பண்ண அதே கெட்டப்ல ராஜா சொன்ன எல்லா டயலாக்கையும் சொல்லி இவரு தற்கொலை பண்ணிக்க போற மாதிரி ஒரு ஆக்டிங் போறாப்ல. என்னதான் ராஜா தற்கொலை பண்ணிக்க வந்திருந்தாலும் தான் கண்ணு முன்னாடி இன்னொரு உயிர் போக போறதை பார்த்து அவர் பதறி போய் தடுக்க போறாப்ல. ஆனா நம்ம மகாதேவரோ, என்கிட்ட வந்தா குதிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. மகாராஜா மகாதேவர் கிட்ட, தற்கொலை பண்ணிக்கிறது எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது, என் கூட பேசு, எல்லாம் சரியாயிடும், யார் நீ, உன் பேர் என்ன, எதற்காக நீ தற்கொலை பண்ணிக்க போறேன்னு இவர் அவரை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்னவோ காத்து வாங்க வந்த மாதிரி அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணி மனசை மாத்த பாக்குறாரு. அதுக்கு சிவன், யாரு நம்ம சிவன், என் பேரு சம்பு, நான் என்னோட குடும்பத்தையும் மகங்களையும் ரொம்பவே கொடுமைப்படுத்தி அவர்களுக்கு நிறைய அநியாயம் பண்ணிட்டேன், இன்னைக்குதான் நான் என்னோட தப்ப உணர்ந்தேன், என்ன மாதிரி ஒரு குடும்பக்காரன் வாழவே தகுதி இல்லைன்னு தோணுச்சு, அதான் தற்கொலை பண்ணி என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு இங்க வந்துட்டேன்னு மறுபடியும் குதிக்க போறாரு. மகாராஜாவோ, சம்பு நில்லு, நீ பண்ண போறது முட்டாள்தனம், நீ தான் உன் தவற உணர்ந்துட்டே, அப்புறம் ஏன் நீ சாகணும், போய் உன் குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேளு, அவங்க உன்ன மன்னிச்சாலே உன் வேதனையிலிருந்து நீ ஃப்ரீ ஆயிடுவே அப்படின்னு அட்வைஸ் பண்ணதும் நம்ம சம்பு மனசு மாதிரி ராஜா கிட்ட வந்து, நீங்க ஒரு மகான், என் கண்ணை திறந்துட்டீங்க, என் தப்ப புரிய வச்சுட்டீங்க, நான் எம்பிட்டு பெரிய பாவம் பண்ண பார்த்தேன், நான் மட்டும் என் மகன் கிட்ட மன்னிப்பு கேட்காம இறந்து போயிருந்தா யாருக்கு என்ன லாபம், நான் தற்கொலை பண்ணி எல்லா பிரச்சனையிலிருந்து வெளிவரணும்னு ஒரு கோல மாதிரி முடிவு எடுத்துட்டேன், எனக்கு சாகுற அளவு தைரியம் இருந்தது, ஆனா என் பிள்ளைங்க கிட்ட போய் எல்லாம் நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு பேசி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற தைரியம் இல்லாம போச்சு, என் கண்ணை திறந்துட்டீங்க சாமி, சாகுற அளவு இருக்கிற அந்த தைரியத்தை மன்னிப்பு கேட்கிற இடத்துல ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச ராஜாவும் அமைதியா கேட்டு தலையாட்டுறாப்ல. சம்பு ராஜா கிட்ட, நான் என்னோட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், பண்ண தப்புக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும் சொல்லிட்டு ராஜாவை பார்த்து, பெரிய மகா பிரபு சாமி, நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க, உங்க வாழ்க்கையில இதே மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நீங்க ரொம்ப தெளிவான மனநிலையில தெளிவான முடிவை தான் எடுப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ராஜாவும், அட ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு அப்படியே ஸ்டக் ஆகிறாரு. இம்புட்டு நேரம் சம்புவை காப்பாத்தணும் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த மனுஷனுக்கு இப்பதான் சுயநலவுக்கே வந்து, இவ்வளவு நேரம் அவருக்கு சொன்ன அந்த அட்வைஸ் எல்லாம் நமக்கும் பொருந்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. என்ன சாமி அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறீங்க, சரி வாங்க ஒன்னாவே கீழே போவோம் அப்படின்னு ராஜா மேல கைய போட போக சம்பு வருவாரு. ராஜா பதறி போய், என் மேல கை வைக்காத, நான் ஒரு தொழில் நோயாளின்னு தங்கிக்கிட்டே சம்பு கிட்ட சொல்லிட்டு, நான் இந்த ராஜ்யத்தோட ராஜா, வாழ்க்கை முழுக்க நோயால பாதிக்கப்பட்டவர்களை நாட்டை விட்டு வெளியேற சொல்லி கட்டளையிட்டேன், இன்னைக்கு நானே அதால பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நானும் உன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கத்தான் உண்மையிலேயே இங்க வந்தேன், ஆனா உனக்கு அட்வைஸ் பண்ண அந்த அட்வைஸ் கேட்டு நீ திருந்தன மாதிரியே நானும் திருந்துட்டேன், நல்ல வேலை நீ ஒரு கால் இங்க வரலன்னா நான் இந்நேரம் தற்கொலை பண்ணிருப்பேன், நானும் உன்ன மாதிரியே பண்ண தப்புக்கு பிரயாச்சித்தம் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன், நானும் இனி எதையும் கண்டு பயந்து போகாம என் மீதி வாழ்க்கையை உன் மாதிரியே பண்ண தப்புக்கு பிரயாச்சித்தம் தேட பயன்படுத்த போறதாக சொல்கிறேன், நான் பண்ண தவற சரி செய்ய போகிறதாக சொல்கிறேன், இந்த சமுதாயம் அவங்க கிட்ட இருந்து பறிச்ச அந்த மரியாதையை திரும்ப அவங்களுக்கு கிடைக்க வைக்க போறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் சம்புவை பார்த்து கைகூப்பி, நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க, ரொம்பவே நன்றி, எனக்கு மகாதேவரே உங்க மூலமா இதை புரிய வச்சிருக்கிறாரோ அப்படின்னு தோணுதுன்னு சொன்னதும் சம்பு சிரிச்சுக்கிட்டு, என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, நீங்க நோயாளிகளோட கேம்புக்கு போங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க, அவங்களோட மரியாதையை மீட்டெடுங்க, நீங்க சொன்னது உண்மைதான்,
உங்களால மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ராஜா, ஆனா அந்த கேம்ப்ல எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க, நான் எப்படி அங்க போறது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு நம்ம சம்பு, நீங்க அங்க போகலன்னா அந்த வெறுப்ப அன்பா மாத்த முடியாது ராஜா, போங்க வெறுப்ப அன்பா மாத்துங்க அப்படிங்கிறாப்ல. ராஜாவோ, எனக்கு அவங்க முன்னாடி நிக்கவே தயக்கமாக இருக்கு, எனக்கு அந்த லெவலுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்ல, சம்பு உங்க பயம் அவங்க மேல இல்ல, உங்க பயம் உண்மையை ஃபேஸ் பண்றதுலயும் உங்களை நீங்களே ஏத்துக்கிறதுலயும் தான் இருக்கு. யார் ஒருத்தர் அவங்க அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, அவங்க அவங்களையே மன்னித்து விட்டார்களோ, இந்த உலகமே நினைச்சாலும் அவர்களை இனி தடுக்க முடியாது. வாங்க போகலாம், நானும் உங்க கூட வரேன்னு சொல்ல, ராஜா சம்புவை வர வேணாம்னு தடுத்து அவருக்கும் நோய் பரவிடும் வேணாம் அப்படின்னு பயப்படுறாரு. ஆனா சம்புவோ, வேதனையில உள்ளவர்களுக்கு உதவி பண்றது புண்ணிய ராஜா, அதையும் தாண்டி இந்த வியாதி எனக்கு வரதா இருந்தா வரட்டும், வாங்க போலாம்னு சொன்னதும் ராஜா, இதான் உங்க விருப்பம்னா நீங்க என் கூட என் வாழ்க்கையோட கடைசி நில வரைக்கும் வாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு சம்பு, அதை காலந்தா முடிவு பண்ணும், எப்போ இந்த வாழ்க்கை பயணத்தோட முடிவு வெளிப்படுகிறதோ உங்களுக்கு இன்னொரு புதிய வாழ்க்கை பயணம் ஆரம்பமாகும் சொல்றாரு. இப்படி எப்போ இந்த வாழ்க்கை பயணத்தோட முடிவு வெளிப்படுதோ அப்போ உங்களுக்கு புதிய வாழ்க்கையோட பயணம் ஆரம்பமாகும் அப்படிங்கிறாரு. எதை மீன் பண்ணி சொல்றாருன்னு தெரியல. அடுத்து பார்த்தா மகாராஜாவும் சம்புவும் மாலையில இருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. அப்ப ராஜா சம்பு கிட்ட, நீங்க சொன்னது சரிதான் சம்பு, எனக்கு என்னவோ நீங்க ஒரு புது வாழ்க்கையை கொடுத்த மாதிரி தோணுது, இந்த புது வாழ்க்கையில நான் ஜெயிக்க போறேனா அப்படிங்கறத காலம்தான் சொல்லணும், காலம்தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மையான நண்பன் கிடைச்சிட்டாரு, அதுவும் வாழ்க்கை முழுக்க என் கூடவே இருக்க போற நண்பன், அப்படித்தானே சம்பு அப்படின்னு கேட்க, சம்புவும் நிச்சயமாக ராஜா, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல எல்லா ஜென்மமும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு அனுமதி கொடுங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் என்னோட பசங்களை போய் மீட் பண்ணணும்னு பர்மிஷன் கேக்குறாரு. ராஜாவும் அவரை போக அனுமதி கொடுத்துட்டு, திரும்ப எப்ப வருவீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சம்பு, நீங்க எனக்கு உங்க இதயத்திலேயே இடம் கொடுத்திருக்கிறீர்கள் இல்லையா, அப்படி இருக்க நான் எப்ப போய் எப்ப வந்தா என்ன, உங்க இதயத்திலேயே எப்பவும் வாசம் செய்பவன் நான், திரும்ப வரத பத்தி நீங்க கவலைப்படவே வேணாம்னு சொல்லிடுறாரு. உடனே ராஜா லைட்டா வேற பக்கம் பார்த்து, இருந்தாலும் நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது, ஆனா நீங்க எங்க தங்கிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு சம்புவை பாக்குறாரு. ஆனா நம்ம மகாதேவர் அங்கிருந்து ஆல்ரெடி கிளம்பிட்டாப்ல. ராஜா என்னடா ஆளக்கணமே அப்படின்னு குழப்பத்திலேயே சுத்தி முத்தி பாக்குறாரு. சம்பு காணும், இம்புட்டு நேரம் இன்னும் பெரிய சாபத்தை வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால மகாதேவர் கண்ணை திறக்கிறவரை வெயிட் பண்ற. மகாதேவரும் கண்ணை திறந்ததும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல, அழுதுகிட்டே பொசுக்குன்னு போய் அவர் காலில் விழுந்து, பிரபு என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சிட்டு, அவர் முன்னாடி மண்டிக்கிட்டு, நீங்க என்ன நம்ப மாட்டீங்க, என்னோட அகங்காரத்தையும் மன்னிப்பு கேட்கறது வேஸ்ட், உனக்கு சாபம் கிடைச்சிருக்கு, அது நிச்சயம் பலிச்சே தீரும், எப்போ உன்னோட சாபம் நிறைவடைகிறதோ அதற்கு பிறகு நீ சொர்க்கத்துக்கு திரும்ப வருவதற்கான வழி உனக்கு கிடைக்கும், போடா போய் கொகையில உட்கார்ந்து தவம் பண்ணு, இதுதான் பிரச்சனைக்கான ஒரே தீர்வுன்னு சொல்லிடுறாரு. இந்திரன் எதுவும் சொல்ல முடியாம மற்ற தேவர்கள் எல்லாரும் கண்கலங்கி இந்திரனை அனுப்பி வைக்கிறாங்க. இந்திரனும் சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கிறார். அடுத்து மகாதேவரோட அரண்மனையை காட்டுறாங்க. மகாராணி மட்டும் தனியா ராஜசபைக்கு வர்றதை எல்லாரும் குழப்பத்தோட பாக்குறாங்க. மகாராணி அரியணை மேடையில ஏறி நின்னு எல்லாரையும் பார்த்து, ஒரு சோகமான விஷயத்த இப்ப சொல்ல போறேன், சுயநலம் இல்லாம நேர்மையாக ஆட்சி புரிந்த நம்ம மகாராஜா இன்னைக்கு அவரே ஒரு தொழுநோயாளியாக மாறிட்டார். அவர் போட்ட அந்த சட்டத்தை மதிச்சு அவரே நாட்டோட எல்லையை தாண்டி வெளியில போயிட்டாரு. இனிமே அவரும் நோயாளிகளுக்கான அந்த கேம்ப்ல தான் இருப்பாப்ல. ராஜ்யத்தோட நலனுக்காக நாம எல்லாம் ஒன்னா செயல்படணும்
சொல்றாங்க. சில பேர் ஷாக்காக, சில பேர் வெள்ளத்தனமா பாக்குறாங்க. அப்போ ஒரு வெள்ள தலப்பாக்காரன் அப்படின்னா நமக்கு எல்லாம் புது ராஜா வேணுமே அப்படிங்கிறாரு. அதுக்கு ராணி, ராஜா என் மகனை அடுத்த வாரிசாக அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்ல, கேள்வி கேட்ட அந்த வெள்ள தலப்பா டப்புன இன்னொரு தலப்பாவை பார்க்க, அவன் இளவரசர் இன்னும் அதற்கு தகுதியாகவில்லையே, அவர் எப்படி எல்லாத்தையும் சமாளிப்பார் அப்படின்னு கேட்கிறாரு. மகாராணியும், ராஜா அதற்காகத்தான் நம்ம எல்லாரையும் இளவரசனுக்கு வழிகாட்ட ஆணையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் அந்த வெள்ள தலப்பா, எல்லாம் சரிராணி, நாங்க இளவரசருக்கு உதவியாக இருப்போம், ஆனா அதுக்கு முன்ன ராஜாவுக்கு அடுத்து இளவரசன் தான் அடுத்த ராஜா வாகனம்னு ராஜாதான் உத்தரவு போட்டார் ஆணையிட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு ஒரு சந்தேக பிட்ட போடுறான். கூடவே அதற்காக நாங்க உங்களை சந்தேகப்படுறோம்னு அர்த்தம் இல்ல, சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால நாங்க ராஜாவை ஒரு முறை மீட் பண்ணிட்டு அப்புறம் முடிவெடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளவே நான் ராஜாவை மீட் பண்ண பிறகு அந்த சந்திப்பு தான் ராஜாவோட கடைசி சந்திப்பாக இருக்கும், மொத்தமா அந்த ஆளை உலகத்தை விட்டு அனுப்பிட்டு தான் அடுத்த ராஜா வாகனம்னு நினைச்சான் போல வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்படியே கைலாமலையை காட்ட அங்கேயும் கிட்டத்தட்ட இதே பஞ்சாயத்து தான். பிரம்மதேவர் சிவங்கிட்ட புது தேவராஜனை அப்பாயின் பண்ணனும், அதற்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. ஆனா சிவனோ, வேணாம் பிரம்மதேவரே, நாம இந்திரனுக்காக வெயிட் பண்ணுவோம்னு சொல்ல, பிரம்மதேவர் இருந்தாலும் இந்திரன் இல்லாத இந்த நேரம் அவனோட பொறுப்புகளை யார் பாத்துக்கிறது அப்படிங்கிறாரு. அதுக்கு சிவனோ, நாம சூஸ் பண்ண போறவை இந்த பதவியோட அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக இருக்கணும், ஆனா அது மாதிரி ஒரு பயிலே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. நம்ம நாராயணரும் மகாதேவர் சொல்றத நானும் ஏத்துக்கிறேன்னு பிரம்மதேவர் கிட்ட சொல்லிட்டு சிவங்கிட்ட, இருந்தாலும் சிவனே, அந்த பதவி காலியாக இருந்தா மத்த எல்லா தேவர்களும் அவங்க அவங்களே தகுதியானவர்களாக நினைச்சுக்கிட்டு அவங்க கடமைகளை மறந்து அந்த பதவியை அடையறதுக்காக குறியா இருப்பானுங்க, அப்படியே விட்டு முடியாதுங்கிறார். அப்போ பிரம்மதேவர், எனக்கு ஒரே ஒரு ஐடியா தான் பெஸ்ட்னு தோணுது, நாம உங்க மாப்பிள்ள நகுச தேவராஜன் பதவியில உட்கார வைக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம மகாதேவர், உங்க ரெண்டு பேருக்குமே நகுச தேவராஜனா நியமிச்சா அதோட விளைவுகள் என்ன ஆகும் அப்படின்னு நல்லாவே தெரியுமே, அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, நாராயணர் இந்திர ஆரம்பிச்ச அந்த நிகழ்வுகளோட சக்கரத்தின் விளைவா நகுசனாம தேவராஜனா அப்பாயின்மெண்ட் பண்றது விதிக்கு உகந்ததாக இருக்கும்னு சொல்ல மகாதேவர் அமைதியா இருக்கிறார். அடுத்து மகாராஜாவை அங்க காட்டுறாங்க. அவர் சால்வையை போத்திக்கிட்டு நோயாளிகள் இருக்கிற அந்த கேம்புக்கு போறாரு. காவலாளிங்க ராஜான்னு தெரியாம அவரை தடுத்து வெளியாளுக யாருக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்ல அவர் சால்வையை எடுத்ததும் மன்னிப்பு கேட்டு உள்ள வர சொல்றாங்க. ராஜா அங்க இருக்கிற காவலாளிங்க கிட்ட, இந்த கேம்ப்ல நோயாளிகள் எல்லாம் நல்லபடியா இருக்காங்களா, எல்லா வேலைகளும் சரியா நடக்குதா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே உள்ள நடந்து போறாரு. அங்க ராஜா ரீசெண்டா அனுப்புன அப்பா மயங்கல மகங்கார ராஜாவை முறைச்சுக்கிட்டே நிக்க ஒரு கூட்டமே கூடி ராஜா வந்திருக்கிறத பாத்துட்டு நிக்கிறது. ராஜா கூட வரக்கூடிய அந்த காவலாளிகளை அனுப்பினதும் அந்த கூட்டமே ராஜாவை நோக்கி கோபமா வருது. அதுல அந்த மகங்கார ராஜாவை பார்த்து, என்ன ராஜா, இங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்க நிலைமைய பார்த்து கிண்டல் அடிக்கலாமே வந்துருக்கீங்களா, இல்ல இருக்கோமா இல்ல செத்துட்டோமான்னு பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, மத்த மக்களும் ஆமா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு ராஜா, நான் வந்ததே என்னோட செயல்களுக்கான அந்த பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லத்தான் அப்படின்னு சொல்லி அவர் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறத காட்டுறாரு. உடனே அந்த மகங்கார, உன்னையும் உன் மந்திரிய எல்லையை விட்டு கடத்திட்டானுங்களா, நாடு கடத்திட்டாங்களா, துரத்தி விட்டானுங்களா, நீயும் இப்போ ஒரு தொழு நோயாளியாக மாறி விட்டாயா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே எனக்கு நியாயம் கிடைச்சிருச்சு, ஆனா முழுசா கிடைக்கல, நீ இப்போ நோயாளியாக இருக்கிற, ஆனா நான் ஃபுல்லா கியூர் ஆயிட்டேன், குணமாயிட்டேன், உன்னோட சட்டத்தின்படி நல்லா இருக்கிறவங்க வலிமை இல்லாம வீக்கா இருக்கிறவங்க மேல ஆதிக்கம் செலுத்தி கொடுமைப்படுத்தலாம்னு தானே உன்னோட சட்டம் சொல்லுது, இப்போ நான் ஃபுல்லா கியூர் ஆனதுனால இங்க என்னோட மேலாதிக்கம் தான் இனி இருக்க போகிறது, இங்க எத்தனையோ பேரு குணமாகியும் நீ போட்ட அந்த கட்டளையால இங்கேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டவும் இந்த ராஜாவை இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறேன், எல்லாரும் இவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு கத்துறாங்க. அப்புறம் ஆள் ஆளுக்கு ரொம்ப கொடூரமான தண்டனையா சொல்றாங்க, ஒருத்தன் வெட்டலாங்கிறான், ஒருத்தன் குத்தலாங்கிறான், ஒருத்தன் உயிரோட எரிக்கலாங்கிறான், எல்லாத்தையும் கேட்ட அந்த மகங்காரனும் அடிங்கடா இவன அப்படின்னு சொன்னதும் மொத்த கூட்டமும் ராஜாவை அட்டாக் பண்ண நெருங்கி வருது. அந்த நேரம் நிறுத்துங்கடா அப்படின்னு ஒரு குரல், எல்லாரும் யார் யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்மளுதான் சம்புவா மாஷா என்று தராரு. எல்லாரும் அவரை பார்த்து விலகி போயிட்டாங்க. சம்பு எல்லாரையும் முறைச்சுக்கிட்டே வராரு. ராஜாவும் சம்புன்னு ஆச்சரியமா பார்க்க, இதோட இன்னைக்கான கதை முடிஞ்சிருச்சு. மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், காத்துருங்க.